ஏய் டபளா ஏய் இங்க பாரு இது என்ன கால அது தூக்கி அங்கட்டி போய் போண்டா எனக்கு குளிரடா இங்க பாரு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குல ஏய் ஒரு மாதிரியா இருக்கு நீ தூங்க ஏய் ஏ கூச்சமா இருக்குல எனக்கு எனக்கு குளிரடா ஏய் குளிரச்சிரா அழனா கிடச்சா உனக்கு தள்ளி பிளாக்கிட்டு அட பாவியா கெடா மாதிரி தூங்குறாங்க பாரு ஏய் அஞ்சற இந்த புள்ள எப்படி ஜில்லியா பேசாம என்ஜாய் பண்ணுங்கோ அட பண்ண சரி இருக்கட்டும் அதுவும் பாவம் என்ன பண்ணும் சிங்கோ நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த வீட்ல யாரும் உன் மேல சந்தேகப்படலையே நம்ம ரெண்டு பேரும் லவர்ஸ் மாதிரி இப்படி அடிக்கடி திட்டு திட்டமா மீட் பண்ணாதான் எல்லாருக்கும் சந்தேகமே வரும் மம்மி டாடி மம்மி இது எங்கயோ நான் கேட்ட குரல் மாதிரியே நீ கேட்டீங்க ஒரு நிமிஷம் இக்கட கூச்சண்டி நான் சூஸ் பண்ண வச்சுதான் மம்மி ஏ கிஸ்கி ஆவாஸ் சத்தப்பா எல்லாரும் எங்க போயிட்டீங்க ஏ குட்டி இவட எப்படி நைனா நைனா என்ன நைனா சென்னையில இருந்து என் டங்குவார கிளிக்கிறதுக்கு ஒரு டால்டா டின் வந்திருக்கு அட அட ராவையா ஏய் எக்கடையா எக்கடையா கர்சுடு தாத்தா அது அந்த பொண்ணு தான் அது என்ன சென்னையில பேட்டி எடுத்துருக்கு அது என்னோட பாட்டெல்லாம் பாடி இருக்கு இப்போ நான் என்ன பண்றது ஐயோ இது நம்ம அரசு மாமா பொண்ணுப்பா அவரோட பொண்ணா அதுக்கு என்ன சிங்கன் தெரியும் இப்போ நான் மாட்டன அதுக்கெல்லாம் ஒரு ஐடியா பண்ணிக்கலாம் நீ வா நீ ஐடியா பண்றதுக்குள்ள நான் வீட்டை காலி பண்ணேன் சிங்கம் 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 இரு நான் வரேன் ஏமா அப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க எதுக்காக என்ன அவசரமா புறப்பட்டு வர சொன்னீங்க அது ஒண்ணும் இல்லடக்கண்ணா உனக்கு மாப்பிள பாத்து வச்சிருக்கோம் மாப்பிளையா என்னக்கா இத பாரு அபி மாப்பிள்ள வேற யாரும் இல்ல உங்க அப்பா ஃப்ரெண்டோட பையன்தா அமெரிக்கால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காரு என்ன சொல்றீங்க நீங்க இங்க எல்லாருக்கும் மாப்பிளைய ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் இந்த விஷயம் தெரியுமா நீ மாப்பிளைய ஒரே ஒரு தடவை பாரு அப்பா தாத்தா சம்பந்தம் நாங்க பாத்துக்கிறோம் சரி சரி அந்த இழுச்சு வாயின வர சொல்லுங்க எல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு வந்துங்க எங்க கேங்க விட்டு மோசமா இருக்கு ஜி மோசம் வாங்க ஏய் இல்ல இன்னைக்கு நான் மெகா சிலந்து உங்களை பார்க்கணும்னு வந்திருக்கேன் ஹாய் பி ஹாய் இப்போ வந்த இப்போதான் எனக்கு மாப்ள பாத்துட்டாங்களா மாப்ளையா என்ன சொல்றாங்க இவர் யார் தெரியுமா மெட்ராஸ்ல பெரிய ரவுடி என்னடி ரவுடி கேடுங்கற இவர்தான் நீ கெட்டிக்கப்ற மாப்ள என்னது நீங்க சிங்கோ இல்லையா இப்டா மெட்ராஸ்ங்கற சென்னையில இருந்து அமெரிக்கால என்ன பார்த்தா எல்லாரும் சிங்கோனு சொல்வாங்க பட் யூ see நீங்க நினைக்கிற சிங்கோ நான் இல்ல ரியல் லேடிஸ் அது என் தம்பி நான் நம்ப மாட்டேன் நீங்க போய் சொல்றீங்க he is lying to everyone don't believe him he is trying to cheat us என்ன என்ன சத்தா எதை நம்ப மாட்டேன் அனிக்கு அந்த சிங் கல்யாண வீட்ல உங்க கூட நான் டான்ஸ் ஆடல இல்ல பி நான் சொல்றது கொஞ்சம் கேளு ஆமா அபியமா என் ஃப்ரெண்ட் இர்லாண்டியோட பையன் ஹோட்டல் கிட்டக்க குடைக்கலுக்கு வந்தாரு நான் தான் நம்ம ஹோட்டல் தங்கறக்க கூட்டி வந்தேன் என்னங்க யா ஆமா உண்மைதான் ப்ளீஸ் எல்லாரும் வால்யூம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க சைலன்ஸ் ப்ளீஸ் அவங்களே பாவோ கன்ஃபியூஸ்டா இருக்காங்க அத தெளிவுபடுத்த வேண்டியது நம்ம கடமை இல்லையா எந்த பீரியட்ன்னு என்ன கேட்காதீங்க ஆனா அப்போ எனக்கு வந்து ஒரு 8 வயசு இருக்கும் என் தம்பிக்கு ஒரு 5 வயசு என் செவிட்டு அப்பாவோட தொல்லை தாங்க முடியாம எங்க அம்மா எல்லா படத்தையும் எடுத்துக்கிட்டு எவன் கூடயோ ஓடி போச்சு ஆரம்பிச்சுட்டான் துக்கம் தாங்க முடியாம எங்க அப்பா எங்க ரெண்டு பேரையும் அமெரிக்கா கூட்டு போலான்னு பிளான் போட்டது சரின்ட்டு நாங்க எல்லாரும் இவ்வளவுதான் இருந்தோம் ப்ளூ மவுண்டன்ல ஏறி ஹைதராபாத்துக்கு போயிட்டு இருந்தோம் ஹைதராபாத் ஸ்டேஷன்ல ஒரு குண்டு அம்மை வண்டிக்குள்ளே எரிக்குச்சு அது பெட்டி நிறைய மிளகா பஜ்ஜி கொண்டு வந்துச்சு அந்த மிளகா பஜ்ஜியை தின்ன அந்த குண்டுக்கு நல்லா விக்கிக்குச்சு பாவம் தண்ணியே இல்லை இவட அவட நோக்கணும் தண்ணியே இல்லை மனசு கேட்குமா நானும் என் தம்பியும் உடனே இறங்கி குடுகுடுன்னு ஓடி போய் இவ்வளோ பெரிய ஜக்கில் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்தோம் அதே மிளகா பஜ்ஜியை சாப்பிட்ட இன்ஜின் டிரைவர் வயிற்று கலக்கிடுச்சுன்னு வண்டி எடுத்துட்டான் நான் குடுகுடுன்னு ஓடி போய் குடுகுடுன்னு வண்டிக்குள்ளே ஏறிட்டு அந்த அம்மாவுக்கு தண்ணியை கொடுத்தா விக்கல் நின்று போச்சு திரும்பி பார்த்தா தம்பியை காணோம் ஐயோ தம்பியை காணோம் தம்பி எவடே தம்பி எவடேன்னு நான் அங்கே இங்கே நோக்கி தூரத்துல தம்பி ஓடி வந்துட்டு இருந்தான் அண்ணா அண்ணா அண்ணான்னு கத்திட்டே ஓடி வந்தான் நானும் தம்பி தம்பி என்ன ட்ரெயின் போயிட்டே இருந்துச்சு ஓயே போச்சு தம்பி தொலைஞ்சு போய் ஒரு வருஷம் பாவம் என் தம்பியால எங்களை கான்டாக்டே பண்ண முடியல ரொம்ப வருஷம் கழிச்சுதான் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது அவன் ஹைதராபாத்ல பெரிய ரவுடி ஆயிட்டான்னு ஆஹா தம்பி கிடைச்சிடான்ற சந்தோஷத்துல அடிக்கடி அவன்கிட்ட பிபி நம்பர்ல பேசுவோம் ஆனா அவன் எவ்வளவுதான் பெரிய ரவுடியா இருந்தாலும் அவனை கண்டு யாருமே பயப்படுறது இல்லையா ரொம்ப காசு கஷ்டப்பட்டான் என் கஞ்சா பொண்ணு கொடுக்க மாட்டான்
நான் தான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் ஆச்சு, ஃபோன் வருது நின்னு போச்சு. என் தம்பி எங்க போனானே தெரியல. நாங்களும் தேடாத இடம் இல்லை. அமெரிக்கன் எஃபிஐ கிட்ட சொன்னோம், அவங்க இந்தியன் சிபிஐ கிட்ட சொன்னாங்களா, ஆனா கடைசியில கிருஷ்ணப்பட்ட கான்ஸ்டபிள் வந்து அவன் கிடைக்கவே இல்லைன்ட்டான். இப்ப நீங்க சொன்னப்புறம்தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவன் மெட்ராஸ் சென்னையில இருக்கான்ட்டு. ஆஹா, இந்த விஷயம் மட்டும் என் செவிட்டு அப்படினு தெரிஞ்சது சந்தோஷத்துல உயிரை விட்டுருவார். தேங்க்யூ வெரி மச். இப்பவாது உங்களுக்கு தெரிஞ்சதா நான் அவன் இல்லைன்னு? சோ ஐ வில் கோ ஃபோர் மை டாடி டெல்லிங் பிரதர் இன் மெட்ராஸ். ஓகே, தேங்க்யூ வெரி மச். நம்புனா நம்புக, நம்பாட்டி போங்கடி. கொண்டுட்டா அம்மா, இதுக்கு மேல நீ அவனை நம்பாம இருக்க முடியாது. கண்ணா துரை வரப்பா கொஞ்சம். அம்மா, துரை சொன்ன சோக கதையை கேட்டீங்கல்ல, அஞ்சு வெட்டி ஒளி பார்த்தது போங்க. நான் கூட இவர் முதல்ல சந்தேகப்பட்டேன், இவர் அவர் இல்லடி. எங்க போயிட்டா இவ? இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அதான் அந்த துறை ஃபாரின் ரிட்டர்ன் சொன்னால அவன் பாஸ்போர்ட் விசா ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். உன் சந்தேகத்துக்கு அளவே இல்லையா? அடுத்து உங்க பொருள் எப்படி செக் பண்றது தப்பு இல்ல? அத பத்தி எனக்கு கவலை இல்ல, இது என் வாழ்க்கை பிரச்சனை. ஹலோ பேபிஸ், ரெண்டு பேரும் ஏ ரூம்ல என்ன பண்றீங்க? சார், ஃபாரின் ரிட்டர்ன் இல்லையா? எஸ் அத பாஸ்போர்ட் விசா இருக்கான் செக் பண்ணிட்டு இருந்தேன். நான் என் கதையே அவ்வளோ எமோஷனலா சொல்லியும் உங்களுக்கு நம்பிக்கை வரல? ஃபைன், எல்லாம் போச்சு. இது உங்க வீடு, இங்க என் பிரைவசி போச்சு. சோ ஐ அம் கோயிங். நீங்க என் ரூம்க்கு வருவீங்க, என் பெட்டியை திறப்பீங்க, என் துணியை தூக்கி பார்ப்பீங்க. சும்மா ரெடி, நான் ஒழுங்கா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லே தங்கியிருப்பேன். ஆனா உங்க அப்பா தான் இங்க வந்து தங்குன்னு கெஞ்சினா. ஐ ஷுட் நாட் ஹவ் லிசன் டு ஹிம். ஐ ஷுட் ஹவ் ஸ்டேட் இன் தி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல், நாட் இன் திஸ் ஜங்க் யார்ட். ஆனா ஒரே ஒரு விஷயம், சந்தேகம் பொண்ணுக்கு வரலாம், ஆனா பொண்ணே சந்தேகமா இருக்கக்கூடாது, ரைட்? என்ன ட்ரெஸ் இது? ஏய் துரை, என்ன என்ன பொட்டியை தூக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? நானா போல டார்லிங். அப்புறம் இவங்க தான் என் மேல சந்தேகப்பட்டு என் ஜட்டி வரைக்கும் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன வி, வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? தப்பா ஏதோ நடந்துட கூடாதுன்னு தான் நான் இப்படி நடந்துட்டேன். உன் டவுட் கிளியர் ஆகணும் அவ்வளவுதானே? எனக்கு சிங்கம் வேற துரை வேறங்கறத இவ இன்னும் நம்பல. நீங்க உடனே போய் சிங்கத்தை பாக்குறீங்க, இவ சந்தேகத்தை தீக்குறீங்க, கிளம்புங்க. இல்ல திவ்யா, நான் சொல்றது கொஞ்சம் நீங்க போறீங்க. சரி, கவுத்துட்டா நீ வா, நாளைக்கு சந்தேகத்தை இத்தனை பேரை சமாளிக்கிறது எப்ப? ஐடியா கிங், நீ பாட்டுக்கு டிங் டிங்னு தலையாட்டினா நீ எப்படி அங்க போக முடியும்? ஏதோ சொல்லி சமாளிக்க வேண்டியதானே. என்னத்த சமாளிக்கிறது? நீ போலன்னு அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னா நான் என்ன அவங்க முன்னாடி ஹெலிகாப்டர்ல போக முடியும்? யோசிக்க வேண்டிய விஷயம். என்ன தனியா பேசிட்டு இருக்க? இப்பாரு, அவன் இங்கேருந்து போக மாட்டான், அதை நான் பாத்துக்கிறேன். அவ போக மாட்டான், ஆனா நான் எங்க போறேன்னு நல்லா தெரிஞ்சு.